இந்தியாவில் இருக்கிற டாப் த்ரீ சிட்டியில் சென்னை சிட்டியும் ஒன்று. இந்த சென்னை சிட்டிக்கு பெருமை சேர்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற இந்த மெரினா பீச். மெரினா பீச் வந்து ஏசியாலே வந்து ரெண்டாவது நீளமான பீச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சென்னைக்கு வர்றவங்க இந்த மெரினா பீச்சுக்கு வராமல் கண்டிப்பாக போக மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மெரினா பீச். அப்படி இந்த மெரினா பீச்சில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம குயவன் கையில் யூடியூப் சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கிறோம் அப்படின்னா, சென்னைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய மெரினா பீச்சுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கிறோம். மெரினா பீச்சு பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மெரினாவை பற்றி தெரியாத மேலும் சில விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். எங்களோட இணைஞ்சிருங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்குது. மெரினா பீச்சுக்கு போகிறவங்க சரியாக சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு நீங்கள் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் சுற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற லைட் ஹவுஸை தான் பார்க்க போகிறோம். லைட் ஹவுஸ் வந்து காலையில் 10 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும், மதியம் 3 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் இருக்கும். இங்கே வந்து நம்ம டிக்கெட் எடுக்கணும். இப்போ நம்ம என்ட்ரன்ஸில் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறோம். டிக்கெட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா, பெரியவங்களுக்கு வந்து 20 ரூபாயும் சின்ன குழந்தைங்களுக்கு 10 ரூபாயும் இங்கே வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கே நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த லைட் ஹவுஸை நம்ம சுற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. நம்ம லிஃப்ட்டில் நம்ம போகிறோம். லிஃப்ட்டில் தான் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. லிஃப்ட்டில் வந்து இறங்கி இங்கேருந்து நம்ம லைட் ஹவுஸை சுற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம மேலே வந்துட்டோம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த மாதிரி தான் கூட்டிகிட்டு போவாங்க எல்லாரையும். சுற்றி கம்பி போட்டிருப்பாங்க, அதனால் சேஃபாக இருக்கும். 9th floor வரைக்கும் நீங்கள் மேலே வரணும். மேலே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். இந்த வியூ வந்து வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இந்த லைட் ஹவுஸ் மேலே நின்றுட்டு நம்ம முழு சென்னையும் பார்த்து ரசிக்கலாம். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது இந்த வியூ பாயிண்ட் அப்படின்ட்டு. பார்க்குறதுக்கு ஒரு வகையில் பயமாக தான் இருக்கும், ஆனால் சேஃப் தான், எந்த பயமும் இல்லை. இந்த வியூ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாருங்கள் கீழே போயிட்டுருக்கிற காரு, பைக்கு, அங்கே பார்க் பண்ணியிருக்கிற எல்லாமே நமக்கு தெரியுது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இந்த மெரினா பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்காலில், அதாவது வங்காள விரிகுடா கடலில் அமைஞ்சிருக்கு. இந்த லைட் ஹவுஸில் நின்று இந்த கடல் அழகை பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெரினாவோட வரலாறை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மெரினா எப்படி உருவாச்சு அப்படின்னா, பிரிட்டிஷ் காலத்தில் இங்கிருந்த கவர்னர் ஒருத்தர் வந்து ஒரு நாள் வந்து காலை நேரத்தில் வந்து வாக்கிங் போகணும் அப்படின்ட்டு இந்த பக்கமாக வந்திருக்கிறாரு. அப்போ வந்து மெரினா பீச் கிடையாது, சுத்தமாக இல்லை. இந்த இடத்த சுத்தம் பண்ணி எல்லாரும் பார்க்குற மாதிரி இந்த இடத்த ஏன் நம்ம மாற்றக்கூடாது அப்படின்னு அவருக்கு ஒரு யோசனை வந்தது. உடனே சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை கூப்பிட்டு இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி இந்த இடத்துக்கு மெரினா அப்படின்னு சொல்லி அவர் பேர் வைக்கிறாரு. மெரினான்னு பேர் வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தாலியில் இருக்கிற ஒரு பீச்சுக்கு வந்து மெரினா அப்படின்னு சொல்லி பேர். இத்தாலிய லாங்குவேஜில் வந்து மெரினா அப்படின்னா கடற்கரை பக்கத்தில் இருக்கிற பகுதி அப்படின்னு சொல்லி பேராம். அதனால் அந்த பேரையே இந்த பீச்சுக்கு வச்சதுனால இன்னைக்கு வரைக்கும் இதை வந்து மெரினா அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லி அழைக்கிறோம்.
நாளடைவில் இந்தியன் கவர்மெண்ட் அமைஞ்சதுக்கப்புறம் இந்த பீச்சை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சிகளை மேற்கொண்டாங்க. அந்த முயற்சிகளோட பலன்தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த மெரினா பீச்சு. இந்த மெரினா பீச்சில் நிறைய அரசியல் போராட்டங்கள் நடந்திருக்கு. குறிப்பாக ஜல்லிக்கட்டுக்கு தடை வந்தப்போ இந்த மெரினா பீச்சில் தான் எல்லா இளைஞர்களும் கூடி போராட்டத்தை நடத்துனாங்க. போராட்டத்தை நடத்தி இந்த ஜல்லிக்கட்டில் ஒரு வெற்றியும் அடைஞ்சாங்க. இப்போ வந்து இந்த மெரினாவில் வந்து இந்த மாதிரி போராட்டங்கள் நடத்துவதற்கு சுத்தமாக தடை விதிக்கப்பட்டிருக்கு. நம்ம குடும்பமாக போய் சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம். இந்த மெரினாவை நம்பி தான் பல பேரோட வாழ்வாதாரம் அமைஞ்சிருக்கு. சின்ன சின்ன வேலைகளை பண்ணி அதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு குடும்பம் நடத்துகிறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. குறிப்பாக அந்த லாக்டவுனில் வந்து இங்கே நிறைய பிஸ்னஸ் வந்து ரொம்ப டல்லாகிடுச்சு, ரொம்பவே கஷ்டப்பட்டதாக இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் சொன்னாங்க. ஆனாலும் இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் மெரினா ஓப்பன் ஆகி பழையபடிக்கு ஃபார்மில் வந்துருச்சு. சென்னையில் அடிக்கிற ஒரு பயங்கரமான வெயிலுக்கு எல்லா மக்களும் மெரினாவை பார்த்து படையெடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள் பீச்சில் எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு. எல்லோரும் ஜாலியாக செம்மையாக குளித்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த வெயிலுக்கு. இந்த மெரினா வந்து சென்னை மக்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்கள்லாம் வந்தாங்கன்னா இந்த மாதிரி கோயில் கட்டி வீடு கட்டி மணலில் விளையாடுவாங்க. நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற இடம் இந்த மெரினா. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். சில ஃபேமிலிஸ்லாம் நான் பார்த்தேன், பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்து 10 பேர் 15 பேர் உட்காந்து அவங்களே கேம்ஸ் வச்சு ஜாலியாக விளையாண்டுட்டு சந்தோஷமாக இருந்ததை என்னால் பார்க்க முடிஞ்சது. நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க எல்லா மக்களும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு. இப்போ இங்கே இருக்கிற இந்த சின்ன சின்ன கடைகளை பற்றி பார்க்கலாம். பாருங்கள் கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த முத்து, அந்த பாசி இதெல்லாம் வச்சு இந்த பொருட்கள்லாம் தயார் பண்ணியிருக்கிறாங்க. அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இது தான் அந்த முத்து பாசியில் கோர்க்கிறது. இதெல்லாமே கடல்லேருந்து கிடைக்கிற ஐட்டம். மெரினாக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. இந்த மாதிரி பலூன் அங்கங்கே தொங்குறத நீங்கள் நிறைய பார்க்கலாம். 30 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் ஒரு துப்பாக்கி கொடுப்பாங்க. அந்த துப்பாக்கினால இந்த பலூனை நீங்கள் ஒன்று ஒன்றா சுடணும். இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். குழந்தைங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்க பாட்டு ஷூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அடுத்ததாக அந்த மெரினாவில் வந்து ஹார்ஸ் ரைடிங்கை அதிகமாக பார்க்கலாம். குழந்தைங்களை ஏற்றிட்டு கூட்டிகிட்டு போவாங்க, பெரியவங்க போவாங்க, விருப்பப்பட்டவங்க போகலாம். ஒரு ஆளுக்கு வந்து 70 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் இந்த பீச்சில் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க. ராட்டினங்களை நிறையா பார்க்கலாம். நிறைய குழந்தைங்கள் ராட்டினம் விளையாடிட்டு இருப்பாங்க. இப்படி நிறைய என்டர்டெயின்மெண்ட் இந்த மெரினாவில் இருக்குங்க. ஸ்நாக்ஸ் கடைக்கு வந்து இந்த மெரினாவில் வந்து பஞ்சமே கிடையாது. பஜ்ஜி கடை இல்லாமல் இருக்கவே இருக்காது. பஜ்ஜி, போண்டா, காலிஃப்ளவர் பக்கோடா இந்த மாதிரி நிறைய அங்கங்கே உட்காந்து போட்டுட்ருப்பாங்க. நம்ம வாட்டுக்கு வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அங்கே வெளியில் சேர் போட்டிருப்பாங்க ஓப்பன் ஸ்பேஸில். நம்ம வாட்டுக்கு வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பேர் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு. இது போக இங்கே நிறையா ஃபிஷ் ஷாப் பார்க்கலாம். ஃபிஷ் ஃப்ரை இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அப்பைக்கப்போ சூடாக போட்டு கொடுப்பாங்க. எவ்வளோ ஃபிஷ் இருக்குது பாருங்கள். வஞ்சரம் இருக்குது, எறா இருக்குது, அப்புறம் அது போக சீலா இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபிஷ் வெரைட்டி ஷாப்ஸை இங்கே நீங்கள் நிறைய பார்க்கலாம். நிறைய பேர் வாங்கி சாப்பிடுவாங்க. சுட சுட கிடைக்கும். நண்டு இருக்கும் பாருங்கள். எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள். நண்டோட பல்லு கொடுக்கு. நிறைய சினிமாவில் இந்த உழைப்பாளர் சிலை பார்த்துருப்போம். இது வந்து சென்னை மெரினா பீச்சில் தான் இருக்குது.
இன்றைக்கி நம்ம சண்டே வந்திருக்கிறதுனால மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, எவ்வளோ க்ரௌட் இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்ததாக நம்ம இங்கே இருக்கிற தலைவர்கள் சமாதியை பார்க்க வந்திருக்கிறோம். முன்னாள் முதலமைச்சர்கள் MGR மற்றும் ஜெயலலிதா அவங்களுடைய நினைவிடத்தை பார்க்க வந்திருக்கிறோம். இது மெரினா பீச்சை ஒட்டியே தான் இருக்குது. இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம டைரெக்டாக உள்ளே போய் பார்க்கலாம். ஈவினிங் நேரம் கரெக்டாக இப்போ மணி ஒரு 5:30 ஆகுது. கரெக்டான நேரத்தில் தான் நம்ம வந்திருக்கிறோம். இதுக்கு வந்து டைமிங் நைட்டும் உள்ளே போய்க்கலாம். நைட்டு ஒரு 8:30 வரைக்கும் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க, போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு MGRோட தலை சிலையும் ஜெயலலிதா அவங்களுடைய தலை சிலையும் இங்கே இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MGR அவங்களுடைய நினைவிடத்தை பார்க்க போகிறோம். அங்கே தான் மக்கள் அதிகமாக நின்றுட்டுருக்காங்க. அந்த தூரமாக தெரியுது பாருங்கள், அதுதான் MGR அவங்களுடைய நினைவிடம். எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க பாருங்கள். அவருடைய தலை சிலையை தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறோம். இதை பார்த்துட்டு நம்ம அவருடைய நினைவிடத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம MGR நினைவிடத்துக்கு வந்துட்டோம். MGR பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவருடைய ரசிகர்கள் எல்லாரும் அவரை வந்து புரட்சி தலைவர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இவர் வந்து திமுகவில் வந்து அண்ணாவுடைய கொள்கைகள் பிடிச்சி போய் அவரோட இணைஞ்சி அரசியல் பயணத்தை தொடர்ந்தார். சில கருத்து வேறுபாடுகள்னால அண்ணா மறைவுக்கு பிறகு திமுகலேருந்து விலகி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அது மூலியமாக முதலமைச்சர் ஆகி தமிழ்நாட்டை வந்து இவர் வந்து ஆட்சி செய்தார். ஆட்சி செய்து ஆட்சியில் இருக்கும்போதே வந்து இவர் வந்து மரணத்தை வந்து தழுவினார். அவரை வந்து இங்கே தான் அடக்கம் பண்ணாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தான் MGR அடக்கம் பண்ண இடம். இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களுடைய நினைவிடத்தை தான் பார்க்க போகிறோம். அவங்களுடைய நினைவாக இங்கே ஒரு சின்ன நூலகம் ஒன்று இருக்குது. அது உள்ளே போனீங்க அப்படின்னா அவருடைய ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. அவருடைய நினைவுகள்லாம் அங்கே அதிகமாக இருக்கும், நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும். இந்த நினைவிடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீனிக்ஸ் பறவை வடிவில் வந்து இதை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பாருங்கள் எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்கள பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். இவங்களும் ஒரு புகழ்பெற்ற சினிமா நடிகையாக இருந்தாங்க. MGRால் இந்த கட்சிக்குள்ளே கொண்டு வரப்பட்டாங்க. MGRால் கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவியை வந்து இந்த ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து MGR அவங்க கொடுத்தாங்க. அவரோட கூட இவங்களுடைய அரசியல் பயணம் வந்து தொடர்ந்தது. MGR மரணத்துக்கு அப்புறம் இந்த கட்சியை யார் வழி நடத்துறது அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் வந்தது. ஜானகி அணி, ஜெயலலிதா அணி அப்படின்னு சொல்லி இரண்டு அணியாக பிரிஞ்சு இருந்தது. அதுக்கப்புறம் நாளடைவில் ஜானகி அம்மா இறந்ததுக்கப்புறம் அந்த முழு கட்சியோட பொறுப்பும் இவங்களுடைய கைக்கு வந்தது. இவங்க இந்த கட்சியை நல்லா வழி நடத்தி நிறைய தொண்டர்களை சேர்த்து இந்த கட்சியை பலப்படுத்தி இவங்க முதலமைச்சராகவும் தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி செய்தாங்க. இவங்க வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால கடந்த 2016 மரித்து இந்த இடத்துல வந்து இவங்க வந்து அடக்கம் செஞ்சாங்க. அவங்களுடைய நினைவிடத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். இவங்க கடைசி வர திருமணம் செஞ்சுக்கல, கட்சிக்காகவே இவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க. நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்தாங்க. இவங்களை வந்து ஒரு இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. MGR மற்றும் ஜெயலலிதா இவங்களுடைய நினைவிடம் இந்த மெரினா கடற்கரையில் தான் அமைஞ்சிருக்கு. மெரினாக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கின முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணாதுரை மற்றும் கலைஞர் மு கருணாநிதி அவங்களுடைய நினைவிடத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உள்ளே போகும்போதே அண்ணாதுரை அவங்களுடைய தலை அளவிலான ஒரு சிலை இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். முன்னாள்
முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை அவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறையா சொல்லலாம். இவங்க வந்து ஒரு பெரிய பேச்சாளர். இவங்களுடைய பேச்சை கேட்கறதுக்குனே தமிழ்நாட்டில் இருந்து எல்லா சைடு வந்து மக்கள் வந்து கேட்பாங்களாம். அவ்வளோ பெரிய பேச்சாளர். திராவிட சித்தாந்தங்களை உள்ளடக்கிய ஒரு இயக்கத்தை இவங்க உருவாக்குனாங்க, அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்திங்கன்னா தீகா திராவிட கழகம் என்று பெரியாரால் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கத்திலிருந்து ஒரு பகுதி தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அறிஞர் அண்ணாதுரை அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. இவர் உருவாக்கியவர்கள் தான் எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களும். இந்த ரெண்டு பேரையும் இவர் தான் உருவாக்குனார். அண்ணாதுரையுடைய கொள்கையை பிடிச்சி போய் எம்ஜிஆர் வந்து சினிமாவில் வந்து அரசியலுக்குள்ளே வந்து இவரோட ட்ராவல் பண்ணார். அடுத்ததாக இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள். இவரும் வந்து ஒரு பெரிய கலைஞர், ஒரு பெரிய பேச்சாளர், ஒரு பெரிய எழுத்தாளர். இப்படி பன்முக திறன்மை கொண்டவர் தான் இந்த கலைஞர் மு. கருணாநிதி. தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணாதுரை அவங்க மறைவுக்கு அப்புறம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற இந்த அரசியல் கட்சியை வழி நடத்திட்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவங்க தான். இவங்க தான் வந்து இந்த கட்சியை வந்து வழி நடத்திட்டு வந்தாங்க. தமிழ்நாட்டை பலமுறை ஆட்சி செஞ்சவங்களில் கருணாநிதியும் ஒருத்தர். அவருடைய நினைவிடத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். இவர் வந்து தன்னுடைய வயதின் மூப்பின் காரணமாக இவர் வந்து மரணம் அடைஞ்சிட்டார். அவருடைய நினைவிடம் தான் இது. இப்போ நம்ம பார்த்தோம், நம்ம தமிழ்நாட்டை ஆண்ட முன்னாள் தலைவர்களுடைய நினைவிடம் இந்த மெரினா பீச்சில் தான் இருக்குது. அதனால் மெரினா பீச்சுக்கு வந்தீங்கன்னா இந்த நினைவிடத்தை நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு போகிற வழியில் இந்த ஆர்ச் ஒன்று கட்டியிருக்கிறாங்க. இது வந்து 60 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நம்ம தமிழ்நாடு சட்டமன்றம் ஆரம்பித்து, அது நினைவாக கட்டியிருக்கிறாங்க. போகிற வழியில் இந்த நேப்பியர் பாலத்தை நீங்கள் பார்க்க முடியும். இது வந்து நிறைய சினிமாக்களில் இந்த நேப்பியர் பாலத்தை காட்டியிருப்பாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மெரினா பீச்சை ஒட்டி. இதெல்லாம் தாண்டி நீங்கள் போனீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தை நம்மளால் பார்க்க முடியும். இதுதான் நம்ம தமிழ்நாடு சட்டமன்றம். நிறைய நியூஸில் நம்ம பார்த்துருப்போம். இதுதான் சட்டமன்றம் நடக்கிற இடம். இதெல்லாம் நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு மெரினாக்கு வந்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் ரெடியாக இருக்கும். இங்கே நிறைய வெஜிடபிள்ஸ் சாலட் நிறையா கிடைக்கும். இன்னும் நிறைய ஸ்நாக்ஸ் இங்கே கிடைக்கும். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், என்னென்ன ஸ்நாக்ஸ் இங்கே கிடைக்கும் அப்படின்னு. வெளியூர்லேருந்து நீங்கள் சென்னைக்கு வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த மெரினா வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. இந்த மெரினாவோடைய அனுபவம் வந்து உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாததாக இருக்கும் கண்டிப்பாக. சாட்டர்டே சண்டேயில் நம்ம மெரினா பீச்சுக்கு வந்தோம் அப்படின்னா மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். நிறைய சின்ன சின்ன கடைகள் இருக்கும். நிறைய நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய கடைகள் இங்கே இருக்குது. நமக்கு டைம் போகிறது தெரியாது. நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இந்த ஷாப்பிங்லாம் போனீங்கன்னா நிறைய புது புது விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியும் இந்த ஷாப்பிங்கில். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து மெரினா பீச்சை பற்றி பார்த்தோம். மெரினா பீச்சோட அழகை பார்த்துருப்பீங்க. உண்மையாகவே நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கும் மெரினா பீச்சுக்கு வரணும் அப்படிங்கிற ஆசை வந்து கண்டிப்பாக இருக்கும். சென்னைக்கு வந்தீங்க அப்படின்னா மெரினா பீச்சுக்கு ஃபேமிலியாக வாங்க, வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இந்த மெரினா பீச்சு பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுனால் பாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து சரியாக வந்து ஓப்பன் பண்ணல. அதனால் வந்து நிறைய பேர் வந்து இந்த மெரினா பீச்சுக்கு வர முடியல.
எல்லாருமே வீட்டுக்குள்ளே முடங்கியிருந்தாங்க. இங்கே இருக்கிற பிஸ்னஸ் கூட நிறைய பிஸ்னஸ் வந்து லாஸில் போயிடுச்சு. பிஸ்னஸ்னால் இங்கே இருக்கிற அந்த சின்ன சின்ன கடைகள்லாம் நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம், அவங்க கூட வந்து சரியாக ஓப்பன் பண்ண முடியல, யாரும் வராதனால அவங்களுக்கு வியாபாரம் இல்லை, ரொம்பவே நொடிச்சு போயிட்டாங்க. அதில் சிலர்த்த வந்து நான் பேசிகிட்டு இருந்தேன், அப்போ அவங்க சொன்னாங்க 2 வருஷமாக எங்களுக்கு வியாபாரமே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், இப்போ தான் திரும்ப ஓப்பன் பண்ணியிருக்கிறோம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து வீட்டுக்குள்ளேயும் முடங்கி போயிருந்தாங்க, எங்கேயுமே வெளியில் போக முடியாது. இன்றைக்கி வந்து நிறைய பேர் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க, நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸாக வந்திருந்தாங்க, ஒரு டீமாக வந்திருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க முகத்தில் வந்து அளவில்லாத ஒரு சந்தோஷத்தை வந்து என்னால் பார்க்க முடிஞ்சது. நம்ம வாழ்கிற அந்த லைஃப்பில் வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போனோம். பீச்சில் பார்த்தோம் நிறைய பேர் எவ்வளோ ஜாலியாக சிரித்து என்ஜாய் பண்ணிட்டுருக்கிறாங்க பார்த்திங்களா. அவங்களுக்குலாம் லைஃப்பில் வந்து கவலை இல்லை, பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாதுங்க. எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து பிரச்சனை இருக்கும். நம்ம நிறைய இடத்துல நினைக்கிறது உண்டு, நம்ம வாழ்க்கையில் தான் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, மற்றவங்களாம் எவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க, நமக்கு ஏன் தான் இந்த பிரச்சனையோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. நம்மளை விட அடுத்தவங்க வந்து நிறைய பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க. நம்ம பார்க்குறதுக்கு மற்றவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் எல்லோரும் ஒவ்வொரு வகையில் வந்து பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ண பழகிக்கணும், இருக்கிற அந்த லைஃப்பை வந்து சந்தோஷமாக வாழ பழகிக்கணும். நம்ம கவலைப்படுறதுனால நம்ம ஒன்றுமே சாதிக்க போகிறது கிடையாது. நம்ம உடம்பில் வந்து வியாதி தான் அதிகமாக வரும். ஒரு டாக்டர் சொன்னார், நீங்கள் அதிகமாக கவலைப்பட்டீங்க அப்படின்னா உலகத்தில் இல்லாத பிரச்சனையெல்லாம் உங்கள் உடம்புக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். பைபிளில் கூட ஒரு வசனம் இப்படி சொல்லுதுங்க, எப்படின்னா கவலைப்படுறதுனால உங்கள் சரீரத்தில் உங்களால் ஒரு முளத்தை கூட்ட முடியுமா, அதாவது நம்ம இருக்கிற அந்த உயரத்தில் ஒரு முளத்தை நம்மளால் கூட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்கிறது. மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது அவங்க லைஃப்பில் இருக்கிற கவலையெல்லாம் மறக்கிற அளவுக்கு நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கணும். அந்த மாதிரி ஒரு லைஃப்பை வந்து நம்ம வாழணும். பிரச்சனை இருக்காதுன்னு சொல்ல வரல, பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிவிட்டு நம்ம லைஃப்பை வந்து சூப்பராக ஸ்மூத்தாக கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம லைஃப் நல்லாயிருக்கும், நாமளும் நல்லாயிருக்கும், நம்மளை சார்ந்தவங்களும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. காட் பிளஸ் யூ.